ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் நவீன் கணேஷ். வெல்கம் டு யூடியூப் சேனல் ஏம் தி ஏம்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கெமிஸ்ட்ரியிலேருந்து சாப்டர் டூ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் நீட் எம்சிக்யூஸ் பார்ட் ஒன் தாக்க பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நீட்டில் கேட்க வாய்ப்பு இருக்கிற கொஸ்டின்ஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்ட் டூ வீடியோவில் பார்ப்போம், இது ஜஸ்ட் பார்ட் ஒன் மட்டும்தான். ஸோ வித் நோடிலே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எத்தனை கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட்டு 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஆன்சர் வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருப்பான், அந்த பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹவு மெனி ஆர்பிட்டால்ஸ் கேன் ஹாவ் த ஃபாலோயிங் செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ்? ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 3 நீங்கள் கொடுத்துட்டான் பாருங்கள், எல் இஸ் ஈக்குவல் டு 1 நீங்கள் கொடுத்துருக்கான், எம் ஒன் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டான். இங்கே எம் ஒன் தான், வேறு எதுவும் இல்லை, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தான், அது 0 கொடுத்துட்டான். அதே மாதிரி என் இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்கான் பாருங்கள், எல் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கான். ஸோ இது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம 3P தான் எடுத்துக்கணும், 3S எடுக்க முடியாது, ஏன்னா எல் 0 கொடுக்கல. ஸோ நம்ம 3P தான் இதுக்கு ஆன்சர் எடுத்தாகணும். ஸோ அதான் இங்கே பார்த்துக்கோங்க, எம் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0 இவன் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டான். இதுலேயே நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும் இதோட ஆன்சர் 1 மட்டும்தான், ஏன்னா வெறும் 3P இருந்தால் அது பவர் டு த பேஸ் ஜெட் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தால் அது வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஹவு மெனி ஆர்பிட்டால்ஸ்னு கேட்டாங்கன்னா அது ஆன்சர் வந்து 1 மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ வித் நோ டவுட் இதுக்கு ஆன்சர் வந்து B தான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த அவுட்டர் மோஸ்ட் செல் ஆஃப் த எலமெண்ட் GD வித் அட்டாமிக் நம்பர் 64. ஸோ இந்த எலமெண்ட் நம்ம எங்கே பார்ப்போம்னா, நம்ம வந்து எஃப் பிளாக்ல பார்ப்போம், அதாவது லாட்டனாய்ட்ஸில் பார்ப்போம் எஃப் பிளாக்ல. இதோட வந்து இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வித் நோ டவுட் பார்த்தீங்கன்னா வந்து 4F7 5D1 அண்ட் 6S2 தான். ஸோ S2 தான். ஸோ இது ஏன்னா இது நீங்கள் வந்து வேணா நீங்கள் வேணால் பீரியாடிக் டேபிள் கூட இது வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம வந்து இது கடைசி 1 தான் எழுதுவோம். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னால் கொடுக்க முடியாது சாரிங்க, இதுக்கு எழுதணும் தான் நான் வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணி தான் காமிக்கணும், அதுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அ சப்ஷெல் கேன் பி, ஒரு சப்ஷெல்லில் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுன்னு எடுத்துக்கிட்டோன்னா 4L+2 தான் இருக்கும். அதாவது எல்லோட வேல்யூ வந்து N-1 நம்ம எடுப்போம். இப்போ N வந்து இப்போ 3 இருக்குதுன்னு வைங்க, எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா N-1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்னா, L-1 பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கும், 2 × 4 = 8 கிடைக்கும், 8+2 = 10 கிடைக்கும். இப்படி தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிப்பாங்க. 10 கண்டுபிடிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அது வந்து என்னது, நியானுன்னு நம்மளால் சொல்ல முடியும், ஏன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 10 தான். ஸோ இப்போ நம்ம வாங்க ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். த ஓரியன்டேஷன் ஆஃப் த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் டிபெண்ட் ஆன் தேர் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், அதாவது M1 இல்லை M2 ரெண்டு ஒன்று ஃபுல் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ்குள்ளே தான் இது எல்லாமே வரும். ஏன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸில் தான் அடுத்து அசிமுந்தலுக்கு அப்புறம் வர்றதில் தான் அதோட ஓரியன்டேஷன்லாம் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அது பேஸ்டான ஒரு கொஸ்டின் தான் அது, இது பேஸ்டான ஒரு கொஸ்டின் தான் அது. ஸோ இப்போ வாங்க ஃபிஃப்த்து கொஸ்டின் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். எ கேஸ் எக்ஸ் ஹேஸ் C to the base P and C to the base V ratio as 1.4 கொடுத்துட்டாங்க, அண்ட் NTP 11.2 லிட்டர்ஸ் ஆஃப் கேஸ் எக்ஸ் வில் கண்டெயின் டேஷ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா நான் என்னால் இங்கே போட்டு காமிக்க முடியாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து D தான் ஆன்சர். இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன் N+2 இங்கே பார்த்துக்கோங்க, இதை வந்து N+2 கொடுத்துருக்கான். 1 வந்து பார்த்திங்கன்னா இதில் +2 இருக்கிற ஒரு மாலிக்குள் பார்த்திங்கன்னா வந்து இன்னொன்னோட ஆட்டம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம NO3 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அதோட சேர்ந்துடும், மீதி இருக்கிற 1 தான் ரிமைனிங் இருக்கும், அன்பேர்டாக இருக்கும், அது வந்து பேர் ஆகாமல் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆன்சர் 1 தான். ஸோ ஆன்சர் இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து B தான். இப்போ 7th கொஸ்டின் பார்த்தோம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் ஏற்கனவே ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான் இது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட, இதுக்கு வந்து புக்லேயே ஆன்சர் இருக்கும், இது வந்து தியரி பேஸ்டு தான். த எக்ஸைட்டேஷன் எனர்ஜி ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் ஃப்ரம் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் டு த தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் இஸ் 12.75
வால்ட்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நோ டவுட் கொஸ்டின், இது வந்து நீட்டில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 3p ஆர்பிட்டால் ஹேஸ் டேஷ் ரேடியல் நோட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒன்று தான் இருக்கும், ஏன்னா இதுக்கு வந்து 3p தான் கொடுத்துருக்கான். 3p டு த பேஸ் ஜெட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரேடியல் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரேடியல் நோட்ஸ் தான் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், ஏ 0.66 kg பால் இஸ் மூவிங் வித் த ஸ்பீட் ஆஃப் 100 meters per second. ஸோ வந்து இந்த பாலோட கேஜி பார்த்தீங்கன்னா வந்து 0.66 kg கொடுத்துட்டான், அதாவது அதோட மாஸ் கொடுத்துட்டான். இப்போ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டான் 100 meters per second. வேவ் லெங்க் அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான், 1.0 × 10⁻¹⁵ meters கொடுத்துருக்கான். மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேஜியில் கொடுத்துருப்பா, நீங்கள் அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீக்வன்சி அதாவது வேவ் லெங்க் ஃபார்முலா இதில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். தட்ஸ் இட். இப்போ கடைசி கொஸ்டின், இதுவும் வந்து நீட் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா தான், ஆர்பிட்டால் மூமெண்டம் ஆஃப் பி எலக்ட்ரான்ஸிஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து h/2π தான். இது வந்து புக்கில் இருக்க தியரி பேஸ்டு கொஸ்டின் தான், இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தான். ஸோ இதோட இந்த MCQ'S பார்ட் 1 நம்ம முடிச்சுக்கலாம், இதோட முடிஞ்சுது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து, இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தாங்க, எனக்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து டவுட்டாக தான் இருக்குது, அதான் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 100% கரெக்ட் தான். நீங்கள் வேணால் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்ப்போம்னா வந்து ப்ரீவியஸ் இயர், இதுக்கு முன்னாடி வருஷம் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து ஆன்சர் வந்து அதிலே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். சப்போஸ் நான் தப்பாக சொன்னால் கூட அதில் இருக்க ஆன்சர் நீங்கள் பார்த்து இதுதான் ஆன்சர்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே அப்படி தான் கொடுத்துருப்பான். ஸோ இதோட இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டே டியூன், பை பாய்.